கள்ளக்குறிச்சியில் கலவரம் நடந்த தனியார் பள்ளியில் அமைச்சர்கள் ஏவ வேலு, அன்பில் மகேஷ், சி வி கணேசன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். பாடம் நடத்த ஏதுவாக கனியாமூர் தனியார் பள்ளியை விரைவில் தொடங்க வேண்டும் எனவும், அதுவரை ஆன்லைனில் வகுப்பு தொடர வேண்டும் எனவும் பெற்றோர் அமைச்சர்களிடம் வலியுறுத்தினர். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் தவறு இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாடு நாள் விழாவில் காணொலி மூலம் பேசிய அவர், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற இலக்கை நோக்கி செல்லும் போது கள்ளக்குறிச்சி வன்முறை வேதனை அளிக்கிறது என்றார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 488 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4688 ரூபாயாகவும், 1 சவரன் 37504 ரூபாயாகவும் இருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் ஜெகதீப் தங்கர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆகியோர் உடனிருந்தனர். அதிமுக தலைமை அலுவலகத்தில் கடந்த 11 தேதி நடைபெற்ற கலவரம் தொடர்பாக இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு சென்னை ராயப்பேட்டை போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். வீடியோ ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து சம்மன் அளிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், சென்னையில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு 79.98 காசாக சரிந்துள்ளது. யுக்ரைன் போர், உலகளாவிய பொருளாதார நெருக்கடியே அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் வீழ்ச்சிக்கு காரணம் என ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு கூறினார். எரிபொருள் விலையை ஜிஎஸ்டி வரி வரம்புக்குள் கொண்டு வருமாறு இதுவரை எந்த மாநிலமும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு பரிந்துரை செய்யவில்லை என்று ஒன்றிய நிதியமைச்சகம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. திமுக எம்பி டி ஆர் பாலு எழுத்துப்பூர்வமாக எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி இந்த பதிலை அளித்தார். 3 முறை ஒத்திவைக்கப்பட்ட காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை டெல்லியில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் மேகதாது அணை குறித்து விவாதிக்க தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அதுபற்றி காவிரி ஆணைய கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு 20 தேதி விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இன்று மாலை டெல்லி செல்கிறார். காவிரி மேலாண்மை வாரிய கூட்டத்தில் மேகதாது அணை குறித்து விவாதிக்கப்படும் என்ற அறிவிப்பு தமிழ்நாட்டுக்கு பாஜக செய்யும் பச்சை துரோகம் என பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு விமர்சித்துள்ளது. காவிரி மாநிலங்கள் தங்களுக்குள் தண்ணீரை பங்கிட்டுக் கொள்கின்றனவா என மேலாண்மை செய்வது மட்டுமே அதன் வேலை என்றும் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி மரணம் தொடர்பாக விழுப்புரம் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி கோமதி தலைமையிலான குழு விசாரணையை தொடங்கியுள்ளது. திருவண்ணாமலை சிபிசிஐடி காவல் ஆய்வாளர் தனலட்சுமி விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. தமிழ்நாட்டில் இன்று 91% தனியார் பள்ளிகள் வழக்கம் போல இயங்கியதாக மெட்ரிகுலேஷன் இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி வன்முறை எதிரொலியாக தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக ஒரு சில சங்கங்கள் அறிவித்த நிலையில் இன்று செயல்பட்ட பள்ளிகளின் பட்டியலையும் மெட்ரிகுலேஷன் இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி வன்முறை பற்றி வதந்தி பரப்பி கிளர்ச்சியை உருவாக்கும் நோக்கில் செயல்படுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. சேலத்தில் நடந்த திருட்டு தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கனியாமூர் பள்ளியில் மர்ம நபர் நுழைவது போன்று போலியாக பரப்பப்பட்டு வருவதாக காவல்துறை கூறியுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் பிரதமர் நரேந்திர மோடி வாக்களித்தார். அவரைத் தொடர்ந்து ஒன்றிய அமைச்சர்கள், பல்வேறு கட்சிகளின் எம்பிக்கள் வாக்களித்து வருகின்றனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சக்கர நாற்காலியில் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களித்தார். எம்பிக்கள் வாக்களிக்க ஏதுவாக மக்களவை பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொற்று குணமடைந்ததை அடுத்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். மருத்துவமனையிலிருந்து நேரடியாக சட்டமன்றத்திற்கு சென்ற அவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களித்தார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களித்தார். பகல் 1 நிலவரப்படி 221 எம்எல்ஏக்களும் 1 எம்பியும் சட்டமன்ற வளாகத்தில் தங்கள் வாக்குகளை செலுத்தியுள்ளனர். இலங்கை பொருளாதார நெருக்கடிக்கு உதவுவது குறித்து ஆலோசிக்க டெல்லியில் நாடாளுமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம் கூட்டப்பட்டிருப்பதை பாமக நிறுவனர் ராமதாஸ் வரவேற்றுள்ளார். அதே நேரத்தில் இன சிக்கலை தீர்க்க நிபந்தனை விதிக்க வேண்டும் என தனது அறிக்கையில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
முகநூலில் நட்பான லண்டன் பெண் பரிசு பொருள் அனுப்பியுள்ளதாக கூறியதை நம்பி புதுக்கோட்டை இளைஞர் ஒருவர் 354,000 ரூபாய் செலுத்தி ஏமாந்துள்ளார். 40,000 டாலர் மதிப்புள்ள பரிசு பொருட்களை அனுப்பியுள்ளதாக கூறியதை நம்பி இந்த பணத்தை செலுத்தியுள்ளார். நீட் தேர்வு தோல்வி பயத்தால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட அரியலூர் மாணவிக்கு மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். நீட் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண அனைத்துக் கட்சிகளும் ஒன்றிணைய தமது டுவிட்டர் பதிவில் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை அவதூறாக பேசி வாக்குவாதம் செய்தார். செய்தியாளர்களிடம் அவமரியாதையாக நடந்து கொண்ட ஹெச் ராஜாவிற்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்ட நாளை முன்னிட்டு சென்னை கலைவாணர் அரங்கில் தொல்பொருட்கள் கண்காட்சி மற்றும் வரைபட கண்காட்சி தொடங்கியுள்ளது. இன்று முதல் 3 நாட்களுக்கு நடக்கும் இக்கண்காட்சியில் தொல்பொருள் ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. குன்றத்தூர் மணிகண்ட நகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் உள்ளிட்ட 4 வாகனங்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்தனர். இதில் 2 மோட்டார் சைக்கிள்கள், 1 கார் மற்றும் 1 சைக்கிள் முற்றிலுமாக இருந்து சேதமானது. ராமேஸ்வரத்தில் வீசிய சூறை காற்றால் பழமையான வேப்பமரம் அடியோடு சாய்ந்து அங்கன்வாடி கட்டிடம் சேதமடைந்தது. இரவு நேரம் என்பதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மரக்கிளைகளை அப்புறப்படுத்தி அங்கன்வாடி கட்டிடங்களை சீரமைக்குமாறு மக்கள் கேட்டுக் கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கம் அருகே விளம்பூரைச் சேர்ந்த தேவகி என்ற மூதாட்டி மாட்டு கொட்டகையில் தீவனம் எடுக்கச் சென்றார். அப்போது அங்கு மறைந்திருந்த மர்ம நபர்கள் அவரை அடித்து கொன்றுவிட்டு அவர் அணிந்திருந்த 10 சவரன் தங்கங்களை பறித்துக் கொண்டு தப்பிவிட்டனர். KRS மற்றும் கபினி அணைகளிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் 1,07,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. KRS அணையிலிருந்து 74,000 கனஅடியும் கபினியிலிருந்து 33,000 கனஅடியாகவும் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 120,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 9வது நாளாக பரிசல் இயக்கவும் அருவியில் குளிக்கவும் தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 1,33,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லும் காட்சியை காண ஏராளமானோர் மேட்டூர் அணையை பார்வையிட்டு வருகின்றனர். மேட்டூரிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீர் இன்று கல்லணையை வந்தடைந்தது. கல்லணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 28,711 கனஅடியும் காவிரியில் வினாடிக்கு 7,505 கனஅடி நீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் வரும் 28ஆம் தேதி தொடங்க உள்ள 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கொடைக்கானலில் யானை தந்தத்தை விற்க முயன்ற 8 பேரை வனத்துறை கைது செய்தது. திருச்சியிலிருந்து கொண்டுவரப்பட்ட யானை தந்தத்தை கேரள நபர்களிடம் விற்க முயன்ற போது சிக்கிய அவர்களிடமிருந்து 2 தந்தங்கள், துப்பாக்கி மற்றும் 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்த 12ஆம் வகுப்பு மாணவியின் சொந்த ஊரான பெரிய நசலூர் கிராமத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வெளிநபர்கள் யாரும் ஊருக்குள் வராத அளவு ஊரின் முகப்பு வாயிலில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்றம் மற்றும் அனைத்து மாநில சட்டமன்றங்களிலும் நடைபெற்று வரும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் 776 எம்பிக்கள், 4,000க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் என 4,803 பேர் வாக்களிக்க தகுதி படைத்தவர்கள். இவர்கள் அளிக்கும் வாக்குகளின் மொத்த மதிப்பு 10,86,431 ஆகும். குடியரசுத் தலைவர் தேர்தல் ரகசிய வாக்கெடுப்பு முறையில் நடைபெறுவதால் எம்பி எம்எல்ஏக்கள் மனசாட்சிப்படி வாக்களிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் வேட்பாளர் யஷ்வந்த் சின்ஹா கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனநாயகத்தை பாதுகாக்க தனக்கு அவர்கள் வாக்களிப்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாக்கெட்டுகளில் வைத்து விற்கப்படும் அரிசி, கோதுமை மாவு, பால் பொருட்கள் ஆகியவற்றுக்கு GST வரி விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டனர். இதனால் முதல் நாளிலேயே மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அனல் பறக்கும் விவாதங்கள் நடைபெறலாம் என்று குறிப்பிட்ட அவர் திறந்த மனதுடன் விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றார். பரேலி புறநகர் பகுதியில் 3வது மாடியின் மேல் தந்தையின் கையில் இருந்த 4 மாத கை குழந்தையை கும்பலுடன் வந்த குரங்கு ஒன்று பறித்து கீழே தூக்கி வீசியது. இதில் குழந்தை உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வேடசந்தூர் அடுத்த பூதிபுரம் கிராமத்தில் ஐஸ்கிரீம் வாங்குவதற்காக தனியாக வந்த 8 வயது சிறுமியை கடத்த முயன்ற விற்பனையாளரை கிராம மக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். முகமது ரஃபீக் என்பவர் சிறுமியை கோயில் பின்புறம் தூக்கிச் சென்று அவரது கையை கட்டி கடத்த முயற்சித்தார். தனியார் பள்ளிகளின் மெத்தன போக்கை கண்டித்து மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் கல்வி நிலையங்களில் குழந்தைகளுக்கு முழு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கமிட்டனர்.
சேலம் மாவட்டம் மேச்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளி 12 வகுப்பு மாணவி ஒருவர் 2 மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. காலில் முறிவு ஏற்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட மாணவி காதல் விவகாரத்தால் தற்கொலைக்கு முயன்றது தெரியவந்தது. அரசின் உத்தரவை ஏற்று சென்னையில் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் வழக்கம் போல செயல்பட்டன. பாஜக ஆதரவு சங்கங்கள் தன்னிச்சையாக தனியார் பள்ளிகள் இயங்காது என அறிவித்த நிலையில் தனியார் பள்ளிகள் தன்னிச்சையாக விடுமுறை அளித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு எச்சரித்திருந்தது. மணிப்பூர் ஆளுநர் இல கணேசன் மேற்கு வங்க ஆளுநர் பொறுப்புகளை கூடுதலாக கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட உள்ளதால் மேற்கு வங்க ஆளுநர் ஜக்தீப் தங்கர் பதவி விலகியதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேட்டூர் அணையில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் குளித்தலை எடுத்த மாயனூர் கதவணைக்கு வந்தடைந்தது. உபரி நீர் 98 மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ மீன்பிடிக்கவோ வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. திருச்சி காவிரி கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. முன்னெச்சரிக்கையாக அம்மா மண்டபம் படித்துறை மூடப்பட்டுள்ளது. வழக்கமாக ஆடி மாதத்தில் பரபரப்பாக காணப்படும் கரையோரங்கள் வெள்ளத்தால் வெறிச்சோடியுள்ளன. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கரைபுரண்டு ஓடும் காவிரி ஆற்றில் ஆபத்தை உணராமல் பாலத்திலிருந்து ஆற்றில் குதித்து விளையாடும் இளைஞர்களின் வீடியோ வெளியாகியுள்ளது. ஆற்றில் குதித்து நீண்ட தூரம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞர்கள் போராடி கரை சேர்ந்தனர். நாகர்கோவிலில் செஸ் ஒலிம்பியாட் மணல் சிற்ப கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் செஸ் விளையாடி தொடங்கி வைத்தார். இதேபோன்று தமிழ்நாடு நாளை முன்னிட்டு இழந்தவிளை கடற்கரையிலும் மணல் சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பழனி பேருந்து நிலையத்தில் நடைபாதையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகள் அகற்றப்பட்டன. நகராட்சி ஒதுக்கியுள்ள இடத்தில் மட்டுமே கடைகளை அமைக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய அதிகாரிகள் பயணிகளுக்கு இடையூறு செய்தால் கடைக்கு வழங்கிய அனுமதி ரத்து செய்யப்படும் என்று எச்சரித்தனர். திருவள்ளூரை அடுத்து அரண்வாயல் குப்பம் பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் சென்ற பேருந்தை இருசக்கர வாகனத்தில் சென்று வழிமறித்த பயணி ஓட்டுநரை சரமாரியாக தாக்கினார். இதனை கண்டித்து சக ஓட்டுநர்கள் பேருந்தை ஆங்காங்கே நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பி உள்ளிட்டோர் வாக்களித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் 4 மாடியில் உள்ள கருத்தரங்க அறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாமல்லபுரத்தில் நடக்கவுள்ள உலக செஸ் ஒலிம்பியாட் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் ரங்கோலி கோலங்கள் வரையப்பட்டிருந்தன. மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்க்கஸ் மகளிர் சுய உதவி குழுவினருடன் செஸ் விளையாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் திருநங்கைகள் தங்கள் பகுதிக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தரக்கோரி தாசில்தாரை முற்றுகையிட்டனர். வேந்தோணி விலக்கில் தாசில்தார் தமீம் ராஜாவை முற்றுகையிட்டு அவர்கள் வாக்குவாதம் செய்தனர். புதுச்சேரி காரைக்கால் அடுத்த மேலகாசாக்குடி அரசு நடுநிலைப் பள்ளியில் காலை 9 வரை பள்ளி திறக்கப்படாமல் இருந்ததால் மாணவ மாணவிகள் சுவர் ஏறி குதித்து பள்ளிக்குள் சென்றனர். இந்த காணொலி கண்டு பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். கள்ளக்குறிச்சி பள்ளி வன்முறை தொடர்பாக சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டதாக கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களுக்கு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களில் 95% நேற்று தேர்வு எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு எழுத இந்த ஆண்டு 18,72,329 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இது கடந்த ஆண்டை விட 2.5 லட்சம் அதிகம். யானை தாக்கி தமிழ்நாட்டில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக மக்களவையில் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. கேரள உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஒன்றிய வனத்துறை அமைச்சர் புபேந்திர யாதவ் அதிகபட்சமாக கடந்த ஓராண்டில் யானை தாக்கி ஒடிஷா மாநிலத்தில் 112 பேர் உயிரிழந்ததாக கூறினார். ஒன்றிய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம், திமுக உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், கிரிராஜன், KRN ராஜேஷ்குமார் ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றனர். அதிமுக உறுப்பினர் சி.வி. சண்முகமும் மாநிலங்களவை உறுப்பினராக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் நர்மதை ஆற்று பாலத்தில் சென்ற மராட்டிய அரசு பேருந்து தடுப்புகளை உடைத்துக் கொண்டு ஆற்றில் கவிழ்ந்து விழுந்தது. இந்தூரிலிருந்து புனே செல்லும் போது நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே ஆயத்த ஆடைகள் கிட்டங்கியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. தீயணைப்பு வீரர்கள் 2 போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் ராமேஸ்வரம் அருகே தூய புனித சந்தியாகப்பர் ஆலய 480 ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆலயத்தின் முன் இருக்கும் கொடிமரத்தில் அந்தோணியாரின் உருவம் பதித்த கொடி ஏற்றப்பட்டது.
வங்கதேச அணி கேப்டன் தமிம் இக்பால் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். அந்நாட்டின் சார்பில் 20 ஓவர் போட்டிகளில் சதம் அடித்த ஒரே வீரர் இக்பால் மட்டுமே. 78 போட்டிகளில் 1758 ரன்களை குவித்துள்ளார். ஜெய் நடிப்பில் உருவாகியுள்ள எண்ணி துணிக திரைப்படம் ஆகஸ்ட் 4 வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் ஜெய்க்கு ஜோடியாக துல்யா நடித்துள்ளார். வில்லன் கதாபாத்திரத்தில் வம்சி கிருஷ்ணா நடித்துள்ளார். இந்தியாவில் மேக வெடிப்பு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்படுவதன் பின்னணியில் வெளிநாட்டு சதி இருக்குமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் கூறியுள்ளார். கோதாவரி வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட அவர் இதை தெரிவித்தார். தமிழ்நாடு விழாவை முன்னிட்டு டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தமிழக அரசியல் வரைபட கண்காட்சியை டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். கரகாட்டம், தப்பாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. திருவண்ணாமலை வேளாண் துறை அலுவலகம் முன்பு பச்சையம்மனுக்கு பொங்கல் வைத்து படையலிட்டு நூதன முறையில் விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் மண் மலடாவதை கண்டித்து இந்த போராட்டம் நடந்தது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தரிசு நிலங்களில் விவசாயம் செய்யும் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு பட்டா வழங்க கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். மலைப்பாதையில் நள்ளிரவில் 2 குட்டி யானைகள் சாலையின் நடுவே குதூகலித்த காணொலி இணையத்தில் பரவி வருகிறது. பெரிய யானைகள் சாலையோரம் இறை உண்பதில் கவனமாக இருக்க 2 குட்டிகளும் துதிக்கையால் செல்லமாக மோதிக்கொண்ட காட்சியை அவ்வழியாக சென்றோர் படம் பிடித்தனர். சென்னை வடபழனியில் பயணி ஒருவர் ஆட்டோவில் தவறவிட்ட 2,75,000 ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பணத்தை ஓட்டுநர் மணிகண்டன் காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒப்படைத்தார். வங்கதேசத்தைச் சேர்ந்த பயணியிடம் இதனை ஒப்படைத்த போலீசார் ஆட்டோ ஓட்டுநரை பாராட்டினர். ஜெய்பீம் பட விவகாரம் தொடர்பான வழக்கில் நடிகர் சூர்யா உள்ளிட்டோருக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேளச்சேரி போலீசார் பதிவு செய்த வழக்கை ரத்து செய்யக்கோரி சூர்யா ஞானவேல் தாக்கல் செய்த மனு ஜூலை 21 ஒத்திவைக்கப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறை உத்தரவை மீறி தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் தனியார் பள்ளிகள் மூடப்பட்டன. பாஜக ஆதரவு சங்கங்கள் விடுத்த அறிவிப்பை ஏற்று சேலத்தில் சுமார் 200 பள்ளிகள் திறக்கப்படவில்லை. ஊத்தங்கரை, ராசிபுரம், பழனி ஆகிய இடங்களில் சில பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. அரசு உத்தரவை மீறி தனியார் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளனவா என காவல்துறையினர் நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். பள்ளிகளை மூடியதற்கு காரணம் என்ன, யாராவது அழுத்தம் தந்தார்களா என விசாரித்து உயரதிகாரிகளுக்கு தகவல் அனுப்பினர். காவல்துறை அறிக்கை அளித்த பின் அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். கேரளாவில் கண்ணூர் மாவட்டத்தில் ஒருவருக்கு குரங்கு அம்மை நோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. துபாயிலிருந்து வந்த ஒருவருக்கு ஏற்கனவே கடந்த 12 குரங்கு அம்மை உறுதியான நிலையில் மேலும் ஒருவருக்கு நோய் பரவல் தெரிய வந்துள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது வரை குரங்கு அம்மை நோய் தொற்று யாருக்கும் ஏற்படவில்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பெங்களூருவில் உள்ள கர்நாடக காங்கிரஸ் தலைவர் DK சிவகுமாருக்கு சொந்தமான பள்ளிக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. மாணவர்களை வெளியேற்றி வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்திய பிறகே போலி மிரட்டல் என தெரியவந்தது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அமைச்சர் நாசர் கவச உடையில் ஆம்புலன்ஸில் வந்து வாக்களித்தார். இதேபோல கொரோனா தொற்று அறிகுறிகள் இருப்பதால் ஓ பன்னீர்செல்வமும் கவச உடை அணிந்து வந்து வாக்களித்தார். கோதுமை, பனீர், தயிர் உள்ளிட்ட பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு 5% GST இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதால் இவற்றின் விலை அதிகரிக்க உள்ளது. 25 கிலோ அரிசி மூட்டையின் விலை 100 ரூபாய் அதிகரிக்கும். ஸ்டேஷனரி பொருட்களுக்கு 18% GST வரியும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதால் அவற்றின் விலையும் உயர்கிறது. உணவுப் பொருட்கள் மீதான GST வரி விதிப்புக்கு காங்கிரஸ் MP ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். உலகிலேயே வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக இருந்த நாட்டை எப்படி அழிப்பது என்பதற்கான மாஸ்டர் கிளாஸ் இது என விமர்சித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் செயலர் தலைமையில் உயர்மட்ட குழுவினர் 4 மணி நேரம் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வறிக்கை தமிழக அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டு பின்னர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். காவல்துறை தடையை மீறி சென்னையில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பேருந்து நாள் கொண்டாடி ரகளையில் ஈடுபட்டனர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படவே நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மாணவர்களை எச்சரித்து வேறு பேருந்துகளில் அனுப்பி வைத்தனர்.
கிரிப்டோ கரன்சிகளை தடை செய்ய வேண்டும் என ரிசர்வ் வங்கி வலியுறுத்தி வரும் நிலையில் உலக நாடுகளின் ஒத்துழைப்போடு தடை செய்தால் மட்டுமே பயன் கிடைக்கும் என ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விசிக தலைவர் திருமாவளவன் எம்பி மக்களவையில் கேள்வி எழுப்பிய பிறகு இவ்வாறு பதிலளித்தார். கள்ளக்குறிச்சி மாணவியின் உடலை மறுகூராய்வு செய்யும் ஆணையை நிறுத்தி வைக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தாங்கள் தரப்பு கூறும் மருத்துவ நிபுணரை நியமிக்கும் வரை மறு உடற்கூராய்வை நிறுத்தி வைக்குமாறு மாணவியின் தந்தை முறையிட்ட நிலையில் ஏற்கனவே பிறப்பித்த ஆணையை மாற்ற முடியாது என்று நீதிபதி தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாணவி தற்கொலை தொடர்பாக மாணவியின் தந்தை தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பியது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டது ஏன்? போராட்டம் நடத்த அனுமதி அளித்தது யார் என நீதிமன்றம் அடுக்கடுக்காக கேள்வியை எழுப்பியது. கள்ளக்குறிச்சியில் வன்முறையில் ஈடுபட்டவர்களை வீடியோ மூலம் அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யூ டியூப் சேனல்கள் விசாரணை நடத்துவதை தடுக்க வேண்டும் என்றும் அதுபோன்ற யூ டியூப் சேனல்களை தடை செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி கூறினார். கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளியில் பயிலும் மாணவர்களை அரசு பள்ளிகள் மற்றும் அருகாமையில் இருக்கும் பள்ளிகளில் பயிற்றுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். அனுமதியின்றி பள்ளிகள் விடுமுறை அளிக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார். திமுக ஆட்சியில்தான் நமது மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் வந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நாள் நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், தாழ்ந்து கிடந்த தமிழகத்திற்கு மானம் கிடைத்த நாள்தான் ஜூலை 18 என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.